நீங்கள் ஹஜ்ஜில் கொடுக்கக்கூடிய குர்பானியா, ஹஜ்ஜில் கொடுக்கக்கூடிய குர்பானி, ஹஜ்ஜில் தான் கொடுக்கும், அங்கே தான் கொடுக்கும். அதான் ஹஜ்ஜில் கொடுக்கக்கூடிய குர்பானியை கொடுத்தா நீங்கள் ஊரில் கொடுத்துருக்கேன்னு என்ன செய்யக்கூடாது, சிறையக்கூடாது. அந்த ஹஜ்ஜில் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதாவது அந்த அங்கே 10வது நாள் அல்லது 11 அல்லது 12 அந்த நாளில் தான் கொடுக்கணும், வேறு ஊரில் கொடுக்கக்கூடாது. ஆ உங்களுக்கு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ண இடத்துல கொடுக்க வேணாம். இல்லை இல்லை, நான் என்ன கேட்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆள்கிட்ட வந்து குர்பானி கொடுக்குறீங்க, நமக்கு தெரியாது கொடுத்தாரா இல்லையான்னா, அப்போ கொடுக்க வேணாங்க. வணங்கிட்டா கன்ஃபார்மாக தெரிகிற இடத்துல தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனால் சவுதி அரேபியாவில் நீங்கள் அதை ஒஃபீஷியலாக வைக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிடும், கன்ஃபார்ம் வந்துடும். டோக்கனை இங்கே கொடுத்துட்டு போகலாமே தமத்துக்கு, அது அந்த இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிடும், அது வந்துடும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் நான் நேரடியாக பேத்து தான் குர்பானி கொடுக்கணும், அதுக்கும் நல்ல வாய்ப்பு என்ன செய்யுது, அங்கே இருக்குது.